அன்பு உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு விஜயன் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கை மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த முருங்கை மரம் அப்படின்றது கடவுள் நமக்கு கொடுத்த வரம் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. இதை பற்றி நிறையா இடத்துல கண்ணதாசன் பேசியிருக்காரு. இதை பற்றி நிறையா இடத்துல இயற்கை விவசாயி நம்மாழ்வரையா பேசியிருக்காங்க. ஓகே, ஃபைன். இப்போது இந்த முருங்கை மரத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அதோடு சேர்த்து நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபியும் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் தெரியும், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடத்துலையும் முருங்கை மரம் பார்க்க முடியும். இந்தியா முழுவதும் பரவலாக முருங்கை மரங்கள் இருக்குது. இந்த முருங்கை மரத்தில் கீரை, முருங்கை காய், முருங்கை பூ இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்துகிறோம். மோஸ்ட்லி நம்ம எதை பயன்படுத்துவோன்னா, முருங்கை காய் மற்றும் முருங்கை கீரை இதை தான் நம்ம பயன்படுத்துறது. ஆனால் இன்றைக்கி நம்ம முருங்கை பூவை பயன்படுத்தி ஒரு ரசம் செய்ய போகிறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன பலன்கள் இருக்குது, அதை சாப்பிட்றனால மூலிகை தன்மை அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே இந்த முருங்கை கீரைகள், முருங்கை பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, கால்சியம் சத்துலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏபிசிடின்ட்டு ஏ டு ஜெட் எல்லா சக்தியும் இந்த இதில் இருக்குது. மொத்தத்தில் முருங்கை கீரை நீங்கள் வந்து வாரத்தில் 2-3 நாள் ஏன் தினமும் கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகே, எஸ்பெஷலி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த முருங்கை பூவை பற்றி, முருங்கை பூவை வந்து நீங்கள் அரைச்சி பாலில் கலந்து கல்கண்டு போட்டு சாப்பிட்டிங்கன்னா இந்த ஆண்மைத்தன்மை கம்மியாக இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்படியே பேசிட்டு ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முருங்கை பூ பறிச்சாச்சு. அந்த முருங்கை பூவை லேசாக தண்ணியில் ஊற்றி ஒரு அலசு அலசிக்க வேண்டியதான். க்ளீனிங், ஏன்னா அதில் பூச்சி ஏதாச்சும் வண்டெல்லாம் வந்து உட்காந்துருக்கும் இல்லையா, அதோட பாதிப்பு எதுவும் இருக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போது க்ளீன் பண்ணியாச்சு முருங்கைப்பூ. இப்போ முருங்கைப்பூ ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 5-6 பூண்டு பல், மஞ்சள் எடுத்துருக்கோம். இன்றைக்கி எல்லாமே அம்மியில் அரைக்க போகிறோம். மஞ்சள் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு அப்புறம் 1 தக்காளி, 1 பச்சை மிளகாய். ஆல்ரைட், எல்லாமே எடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம இதெல்லாத்தையும் அம்மியில் அரைக்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி பாத்திரத்தில் 2-3 கிளாஸ் தண்ணி வச்சுக்கிட்டு அந்த நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கை பூவை அதில் போட்டு, அப்புறம் அந்த பச்சை மிளகாயை 2 கீறி அதில் போட்டு வேக வைக்க போகிறோம். ஓகே, வேறு எதுவுமே போடலை. முருங்கை பூ எவ்வளோ எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இந்த முருங்கை பூவை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ அதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போது அம்மியில் ஃபஸ்ட்டு மஞ்சள் அரைக்கிறோம். மஞ்சள் பொடி போடலை, மஞ்சள் தான் வச்சு அரைக்கிறோம் இன்றைக்கி. ஏன்னா இது ஒரு மருந்தும் கூட, வெறும் ரசம் மட்டும் சொல்லக்கூடாது, இது ஒரு முருங்கை சாறு. அடுத்து சீரகம் வச்சு அரைக்கிறோம் அம்மியில். எந்த ஒரு மசாலா பொருட்களையுமே அம்மியில் வச்சு அரைச்சி அந்த சமைச்சிங்கனாலே அதோடைய சுவையே தனி தாங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, அதாவது மாவு மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் குறக்குறன்னு இருந்தால் தான் இந்த மாதிரி செய்கிற ரசமோ சூப்போ இல்லை வந்து ஒரு சாரோ செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது சீரகம் அரைச்சிட்டு அதில் வந்து மிளகையும் போட்டு அரைக்கிறோம். ரொம்ப பேஸ்ட் இல்லை, கொஞ்சம் குறக்குறன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து பூண்டு, 5-6 பூண்டு. வெள்ளைப்பூண்டு வேண்டாம், அந்த வாசனை பிடிக்காதவங்க சேர்க்காமலும் பண்ணலாம், சேர்க்காமல் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் வெள்ளைப்பூண்டு சேர்க்காமல் பண்ணிங்கன்னா முருங்கை பூவோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்மளுடைய மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிலையில் தான் நீங்கள் அரைக்கணும். ரொம்பவும் குறக்குறன்னு இல்லாமல், ரொம்பவும் மாவு மாதிரி இல்லாமல் அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு முருங்கைப்பூ, ஓரளவுக்கு வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியும் அதனுடைய வெள்ளை நிறம் மாறி ஒரு மாதிரி கலரில் வந்துடும். இப்போ இந்த மீன் டைம் நம்ம என்ன பண்ணலான்னா, தக்காளி 1 தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா தண்ணியில் போட்டு பிசைஞ்சுக்கோங்க. அதோடைய முழு சாறையும் எடுக்கிற மாதிரி
இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 minutes மூடி வச்சுருந்தனாலே வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி தண்ணி, பச்சை தக்காளி தான். நீங்கள் தக்காளியை சுடுதண்ணியில் ஒரு 5 minutes வேக வச்சு கூட போடலாம், ஈஸியாகிடும் ஒர்க்கு. பட் நீங்கள் இந்த மாதிரி கையில் புழிஞ்சு போட்டிங்கனாலே ரியல் டேஸ்ட் வரும். ஸோ புழிஞ்சு விட்டாச்சு, இப்போது தட்டை வச்சு மூடிடுங்க. ரசத்தை எப்படி இறக்குவீங்களோ அதே மாதிரி தான். ஸோ லைட்டாக ஒரு கொதி கொதிச்சோன்னு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போது நம்மளுடைய முருங்கைப்பூ சாறு, முருங்கைப்பூ ரசம் ரெடி ஆகிடுச்சு. முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, உப்பு வந்து கடைசியில் தான் போடணும். ஓகே, ரசத்துக்கும் சரி இந்த மாதிரி சாறு செய்கிறதுக்கும் உப்பு கடைசியில் போட்டிங்கன்னா தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சூப் ரெடியாக இருக்குது, நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இன்ஃபேக்ட் நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய். முருங்கைப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும், அதே மாதிரி கண்